ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவர் உலகமே வந்து பேசப்படுற தலைவராக இருக்கிற உக்ரைன் நாட்டோட அதிபர் செலன்ஸ்கி. அவரையே இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறீங்களா? அவர் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து டெலிவிஷன் ஆக்டராக தான் இருந்தார். அந்த டெலிவிஷன் ஆக்டராக இருக்கும்போது அவர் ஒரு சீரியல் நடிச்சிருந்தார். அந்த சீரியலோட பேர் வந்து சர்வெண்ட் ஆஃப் தி பீப்புள். அந்த சீரியலில் வந்து ஃபைனலாக அவர் அதிபர் ஆயிடுவார். ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு லாயர், சட்டம் படிச்சுட்டு சீரியல் லைனில் போனார். அப்புறமா வந்து அவருக்கு அரசியல் மேலிருந்த ஆர்வத்தினால அரசியலுக்குள்ளே வந்தார். சீரியலில் எப்படி அதிபர் ஆனாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையுமே அவர் அதிபர் ஆயிட்டார். அதிபர் ஆனதுக்கப்புறமா அவருடைய லைஃப் ஒன்றும் ரொம்ப ஸ்மூத்தாக போகல. ரஷ்யாங்கிற இவ்வளோ பெரிய நாட்டோட வந்து இவர் போராடிக்கிட்டு இருக்காரு. நாட்டை விட்டு வெளியேறவே இல்லை. இராணுவ வீரர்களோட கூடவே தான் இருக்காரு. மற்ற அதிபர்கள் மாதிரி போய் ஒளிஞ்சிக்கலை. நான் நாட்டில் தான் இருக்கேன், நான் மக்களோட தான் இருக்கேன், நீங்களும் எங்களோட சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதவ முன்வரேன்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயுதங்களை கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதையுமே வாயில் மட்டுமே பேசலை, ரியல் லைஃப்லையும் இவர் போராடிக்கிட்டு இருக்காரு. உலகம் பூரா அமைதி நிலவணும் அப்படின்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும். எந்த மாதிரி முடிவுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.